மனுஷனுக்கு ஆசைதாங்க அறிவு சத்து. ஆசை ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, நிம்மதி போயிடும், தூக்கம் போயிடும். இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு உண்மைதான், ஆசை வந்துச்சு, நிம்மதி போயிடுச்சு, தூக்கம் போயிடுச்சு. நம்ம சின்ன விஷயம் இல்லவா, நான் இவ்வளவு பெரியா இருக்கேன். நான் இவ்வளவு பெரியா இருக்கும்போது நான் கண்ணால் கண் நீங்க நிறைய பெண்கள் இருக்கேன், எப்படி ரசிக்கீங்கன்னு தெரியாது. அவங்களா ரொம்ப நல்லா பாடக்கூடிய நமக்கு பாடலாம் வராது. அதனால பலவேற கட்டிக்கிச்சு, ரெண்டு மணி நாள் ப்ரோக்ராம் அணைஞ்சிச்சு. அதனால கொஞ்சம் நேரம் வந்து பேசிக்கேன் சரிங்களா. அவங்க நல்லா பாடக்கூடியவங்க இல்ல. இவ்வளவு பெரிய பிள்ளைய நான் ரசிச்ச ஒரு காட்சி, நான் கண்ணால் கண்ட காட்சி. கிராமத்துல கிராமத்துல தான் வந்தோம். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி திருவிழா வரும். திருவிழா வரும்போது இந்த அப்பிச்சி என்ன பண்ணுவாரு, அப்படியே கடையை சுத்திட்டே இருப்பாரு. பெண் அந்த பாட்டி என்ன அப்பதான் என்ன பண்ணுவோம், எதுக்கு அப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி குட்டி போட போன மாதிரி இல்ல. ஊர்ல திருவிழா வச்சாச்சு, சொந்த பந்தத்தை வரச்சு விட்டேன், அக்கா வச்சு பிள்ளை எல்லாம் வருது, கொஞ்சம் 300 ரூபாய் கையை பிடிக்குது, யாரு போய் கடை வாங்குறது தெரியல அப்படிங்கும்போது அந்த அம்மாச்சி சொல்ல அந்த அப்பதா இல்ல அது போய் கடையை செஞ்சுட்டு இருக்க, அந்த போய் இந்த சீரக சட்டிலையும் அந்த அரிசியில வளையும் எடுத்துக்க சிறுசேமி. அப்ப அந்த காசை எடுத்து பொண்டாட்டியை பார்ப்பாரு, ஒரு காதல் பார்வை. அந்த காதல் இப்ப இல்ல, ஏன்னா அப்ப ஆசை இருக்காது. பெண் பொம்பளைங்க இருக்கட்டும், ஆசையா இருக்க ரொம்ப ஆசை இருக்காரு. கொடுக்குற காசு கொஞ்சம் சித்த வச்சு மிச்சப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, சீரட்ட பாக்கு காசு எடுத்துருப்பாங்க. அங்கே பாருங்க சேமிப்பு அதிகரிச்சு. இப்ப எதுனா எது மேல ஆசை இருக்கு நமக்கு தெரியல, எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஆசை எதுல எதை பார்த்து ஆசைப்படுங்கிற பணத்து மேலையா, இல்ல நகை மேலையா, இல்ல துணிமணி மேலையா, இல்ல எந்த வகை எதுக்கு ஆசை. ஆனா நிம்மதி இல்லாம இருப்பான். ஆனா அப்ப எல்லாம் நிம்மதியா இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிம்மதி எல்லாம் சந்தோஷமா இருப்பான். அந்த நிம்மதி இப்ப இல்ல. ஆனா எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்க, எங்க ஓடணும்னு தெரியல, ஓடிக்கிட்டே இருக்கான். வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருக்கான், நெட்டை பார்த்துட்டே இருக்கான், இன்டர்நெட்ல பார்த்துட்டே இருக்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். நான் எங்க போறோம்னு தெரியல, நிறைய பணம் வந்துட்டு இருக்கேன், என்ன பண்ணணும் தெரியல. அந்த மாதிரி நீ வேகமா ஓடி வந்துருக்கீங்க, எதுக்கா அப்படின்னு தெரியல. நம்மளை பொறுத்த இங்க அப்படி நிதானமா பண்ணுச்சுங்களே, ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது மறுபடியும் மக்களுக்கு எல்லாம் கொண்டு வரும். நிதானமா வாழ்ந்த வாழ்க்கை அப்படி எதுவுமே ஒரு செயற்கை இல்லாத இயற்கையான வாழ்க்கை வாழ்ந்துச்சுங்களேன், அது நல்லா இருக்க மாதிரி. இந்த காட்டுக்குள்ள நாங்க இயற்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்க மான பட்சிகளையும் எனக்கு இல்ல, உங்க மனசு நான் மறைச்சிக்க சொல்லுங்க. அடுத்த வருஷத்துக்கு ஆசைப்படவும் கூடாது, அதை அபகரிச்சுக்கவும் கூடாது. இன்னைக்கு நம்ம ஒரு பொருளுக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னா அடுத்து நம்ம பொருள் காணாம போகும்போது அர்த்தம், அதான் உண்மை. அதனால உங்களுக்கு சொந்தமான மனம் மறைச்சு வைக்கிற எண்ணம் எனக்கு இல்ல, உங்களுக்கு சொந்தமான மனம் எடுத்துக்கிற எண்ணம் எனக்கு இல்ல. நீங்க வேற ஒன்று போய் தேடி பாருங்க, எப்படி உங்க மான் கிடைக்கும். வேகமாக ஓடி வந்து ஓடி வந்த மானே அது உந்தன் மானே என்று சொல், தினை போன காட்டுக்குள்ள தீனி வந்த மானே. அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு உண்டான திறமை
ஏதோ தங்கள் இடத்துல இருப்பதாக தங்களுடைய தந்தை உங்களை தேட வந்திருக்கிறது. அதனால இடத்துடைய தலைவிங்கிற பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த உலகமே எதையாவது தேடி அலைந்து கொண்டே தான் இருக்கும். இப்ப இல்ல, அப்படி இருந்து அன்றைய காலத்திலிருந்து அனைவருமே செல்வத்தை திரைக்கட ஓடியும் திறமையும் எல்லா இடத்துக்கும் ஓடி ஓடி தான் இருந்தாங்க. இன்றைய காலம் நீங்க சொன்னீங்க, காலம் உண்மன்றது கடமை கண்மன்றது. காலம் ஆச்சு மனிதன் கொஞ்சம் கொஞ்சம் காலம் மாறிட்டுதான் வருது. மாறியது நீங்க பருவநிலை மாறிச்சுல, அதன் காரணம் மனிதன் தாமா. பருவநிலை மாற்றத்துக்கும் காரணம் யாரு? மனிதர்கள் தான். அதுவும் மனிதன் தான். நாம் என்ன செய்தோம் நாட்டுக்கு? அப்படிங்கிற பேர் கிடைக்கிற பொறுப்பு இருக்கீங்க. நீங்க ஒரு பெண்ணா இருந்தாங்க, ஒரு பெண் இருந்தா பேர் அவளுக்கு நல்லா இருக்கு. சரி, இவரு தன்னுடைய கணவனுக்காக வந்தா யாரு?
ஐம்பது காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவசுந்தாமணி மணியாமணி கும்பரகேசம் இந்த குண்டல கேசிங்கிற காப்பியம் இருக்கலாம் இருக்கு ஒரு பிள்ளை கேசம் எப்படி இருக்கும் சுறு சுறுலா இருக்கும் பத்தரைன்னு ஒத்தி அதான் பத்தரை சங்கிலியில கட்டி குடிச்சு திருடன் இந்த திருடனை திருமணம் செய்து அவனை நல்லவனா கேட்கிறேன் கணவன் மனைவிக்கு இடையான ஊழல் ஊழல் சரி அவனோட எண்ணம் அதுதான் ஆனா இவன் என்ன பண்ணிட்டா பொதுவாகவே இயற்கையாகவே பிறந்த குணம் அப்படி ராஜகுண்டத்து பெண் இல்லையா அதைதான் அப்படின்னு சொல்லி அப்படியே அன்போடு ஆசையோடு பேசி கூட்டிட்டு போறேன் தெரியுமா உங்களுக்கு கட்டாயம் தெரியல போட்டு போறதெல்லாம் அப்ப இவனை கல்யாணத்துக்கு இருந்த ஒரு திருடன் நல்ல எண்ணம் அவளுக்கு
திரு கல்யாணம் பண்ணியாச்சு, ரெண்டு பேரும் கொடுத்தாரு, அப்பா காரு போயிட்டாரு, எங்க போயிட்டாரு, காசு போயிட்டாரு, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தேன். அப்ப இவன் விளையாட்டு போல இருக்கா, விளையா மாட்டே எடுத்துட்டான். அவ என்ன நினைக்கிறா, நம்ம மராணி, நம்ம அடுத்து நம்ம மண்டல அரை மணி கூட்டிட்டு போவோம், அங்க வந்து வீட்டு கூட்டுவோம், சேனாதி வீட்டு கூட்டுவோம். அப்ப கூட்டிட்டு போகும்போது இவர் விளையாட்டு அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு ஒரு தங்கச்சி ஏதாவது ஒழிச்சு வச்சாருன்னா இவர் தான் அவமானப்பட்டு நிக்கிறோம், நம்ம அப்பா அவமானப்பட்டீங்க, அதுக்காக சொல்றா உங்களுக்கு திட்டு பத்தி போகலன்னு. அதுக்கு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவர் அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் கொள்ளுவாராம். அந்த அம்மா பேசாம இருக்கணுமா, நம்மளை கொள்ளலாம் கொள்ளுங்க. அப்படி பார்த்தா நீங்க என்ன சொல்றீங்க, என் கண்ணைக்கு போகணும் கண்ணுங்க எல்லாரும் தான் தெரியும். கண்ணை போகலன்னு யாரு அப்படி பாப்பா, நம்ம அப்பா என்னப்பா கடலையே காணாம, கடலையே கப்பல் இருக்குமா, அவன் என்னப்பா கப்பலையே காணாம, கப்பலையே சரக்கு இருக்குமா, சரக்கு சரக்குப்பா, நல்ல சரக்கா, முத்து வைரம் பவளம் பரிமுரியம் அது மாதிரி, அது மாதிரி வியாபாரம். நீங்க சும்மா திரைகளை திரைகள் வியாபாரம் பார்த்துதான் போறாரு. அழகான பொண்டாட்டி கண்ணையை கட்டி வைக்கிறாங்க, பேசாம இருக்க வேண்டியதானே, எங்க போறாங்க, மாதவி வரலாண்டி ஆடிக்கிட்டு இருக்கு, அரங்கேற்றோம், அங்க போய் சபையில உட்காடுறாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணுது, ஐயா நான் முத முத வரலாண்டி ஆடு, என் கழுத்துல ஒரு மாலை இருக்கு, அதை வந்து வித்தேன், யாரு கழுத்துல போய் விடுதோ அவங்களுக்கு புருஷன் அப்படின்னு சொன்னா சபையில எடுத்துக்கலாமா, சரி சபையில கூட எல்லாம் எடுத்துக்காச்சு, அந்த புள்ள நல்லா இருக்குது, நம்ம பொண்டாட்டியா இருந்து போவன் என்று சொல்லி போயிருக்கீங்க, போவன் என்ன பண்ணிக்கலாம், ஏமா வேணாப்பாமா பொண்டாட்டி கட்டிருக்காரு, எந்திரிச்சு வா கண்ணைக்கு, இந்த பிள்ளைமா ஆடிக்கிட்டு இருக்குது, அத்தம் போது மாலை எடுத்து போட்டுமா, அது யாரு கட்டுமா புருஷனா, ஒரு இடத்துல வந்துட்டா வேணாம் பாப்பாவை கூட்டிட்டு போயிருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்ல, இவரு உட்காந்து ஆசை உட்காந்து இருக்க மாலை போய் சரியா கோவலன் பிரச்சனை விட. அப்ப கண்ணைக்கு பிரச்சனை பண்ணலையே, பிரச்சனை பண்ணலையே, என்ன பண்ணா போச்சு விட்டா, கூட்டி போயிட்டா மாதவி, கூட்டி போயிட்டா கண்ணகி, எல்லா சொத்தும் போயிடுச்சு, கப்பல் வச்சு வியாபாரம் போதும், கப்பல் போய் வணிகம் போய் எல்லாம் போய் கடைசிங்க ஊரை விட்டு வெளியே இங்க சோழ நாட்டை விட்டு மதுரை போறாங்க. மதுரை போகும்போது எங்க தலைவர் பாண்டிய நாடு போறாங்க, பாண்டிய நாடு போகும்போது தான் காலில் இருக்க சிலம்பை வந்து அந்த அப்பா கொடுக்குது, கொண்டு போய் என்ன பண்ணுது, இந்தாங்க எடுத்து நம்ம ஏதாவது வணிகம் செஞ்சு புழைச்சிக்கோன்னு புருஷனை காப்பாத்த நினைக்கிறது எப்படி, பப்பாடி போன புருஷனை சொத்த போறாங்க, இருந்த புருஷனை எவ்வளவு கோடி கணக்குல வயிறு வயிறு வச்சு வியாபாரம் பார்த்தவங்க, இந்த புருஷனை கூட்டி கொண்டு போய் எங்க போவேன், பாண்டியன் சிலம்பை வந்து கொடுத்து கூட்டி போவேன், அங்க போனா சிலம்பு தொழிலை கல்வன் சொல்லி கொண்டு போறாங்க கோவலன். ஆனா என்ன பண்ணுது, நம்ம குறிச்சு தானே போனா போட்டு நம்ம துரோகம் நினைக்கல, போய் அந்த கோவலனுக்காக போராடி அந்த ஒரு உயிர் போய் யாரு கோபத்தவி உயிர் போய் எல்லாம் பாண்டியவன் உயிர் போய் இத்தனை உயிர் தேவையா, ஒரு கணம் ஒரு ஆம்பளை ஒரு கோவலன் ஒரு கணம் அப்படி யோசிச்சிருந்தாருன்னா குடிமக்கள் காப்பியம் பேரு சிலப்பதிகாரம் ஆரம்பிச்சோம், மூன்று காண்டங்களாக உண்டு, முதல்ல புகார் காண்டம், மூன்றுக்கும் பெருமை சேர்க்க ரொம்ப சிறப்பா எழுதியிருந்தாரு. ஒரு ஆணாகப்பட்டவன் ஒரு பெண் பார்த்து அவள் மீது ஆசைப்படுகின்றான் என்று தெரிந்தால் அவளை விட்டு விலகுவது பெரிய தவறு, தெரியுமா அது, அது கல்யாணம் இருந்தா கொண்டாடி போதும் இல்ல, அது பாவம். பார்த்து ஆசைப்படுறேன் காயாவகத்தே நின்னுளாவும் காயாவகத்தே நின்னுளாவும் கா
Thank you.
பா சொல்லுங்க.
நன்றி, நன்றி வந்த வணக்கம்.